டெலோமீட்டரின் ஸ்டோரிவியா. சொல்ல மறந்த கதை. ரெகுலராக ஸ்டோரிவியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும. ஆனால் புதுசாக இதுக்கு வந்திருக்கவங்களுக்காக சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன். இந்த சொல்ல மறந்த கதைங்கிறது சினிமாவில் வந்த ஏதோ ஒரு கேரக்டரோட பேக் ஸ்டோரியை, கற்பனையான பேக் ஸ்டோரியை நாங்கள் சொல்ல போகிறோம். இதை கேட்டுட்டு இது எந்த படத்தில் வந்த எந்த கேரக்டர்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவன் லண்டனில் படிக்கிறதுக்காக போய் இறங்குறான். தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கிராமத்திலிருந்து போனவன், அதனால் அவனுக்கு சிட்டிங்கிறதே கொஞ்சம் புதுசு தான். அதுவும் லண்டன் மாதிரியான சிட்டின்னா கேட்கவே வேணாம் இல்லையா. இஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் பிளேஸ். அங்கே போயிட்டு எப்படியோ வந்து ஒரு இந்தியன் அசோசியேஷனை பிடிக்கிறான். அங்கே போய் ஜாயின் பண்ண உடனே அவனுக்கு நிறைய இந்தியன் முகங்களை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆனால் பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடைக்கல. அவங்க வந்து ஒரு நியூ இயருக்கு ஒரு ஈவெண்ட் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நிறையா கான்டெஸ்ட் எல்லாம் வச்சுருக்காங்க. அதில் ஃபோட்டோகிராஃபி கான்டெஸ்ட்டும் இருக்குது. இவன் அங்கே போகிறது சாப்பாட்டுக்காக மட்டும்தான். இவன் போய் அட்டன் பண்ணுறான். எல்லா குரூப்புக்கும் வந்து ப்ரைஸ் கொடுத்துட்டே வராங்க. ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு பொண்ணு தான் வின் பண்ணுறா. ரொம்ப அழகாக இருக்கா, ரொம்ப மாடர்னாக இருக்கா. அவள் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுறாங்க. எல்லாத்துலேயும் இவன் தான் இருக்கான். ஆனால் எல்லாமே கேண்டிட் ஃபோட்டோஸ், எல்லாமே சூப்பராக இருக்குது. இவன் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்கள்லாம் இவன்கிட்ட கங்கராஜுலேட் பண்ணுறாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வரைக்கும் இவனை யாரும் அவ்வளோ அழகாக ஃபோட்டோ எடுத்ததே இல்லை. அந்த ஈவெண்ட் முடிஞ்சதும் அவகிட்ட போய் பேசுகிறான். அவள் பேர் பானுமதின்னு சொல்கிறா. அவள் ஸ்கூல் முடித்து ஸ்ட்ரெயிட்டாக காலேஜுக்கே வந்து அங்கே வந்துட்டா. அவள் ரொம்ப மாடர்னான ஒரு பொண்ணாக இருக்கா. இங்கிலீஷ் ரொம்ப சரளமாக பேசுகிறா. ஆனால் தமிழ் தெரியாது, ஏன்னா அவள் மதர் டங் தெலுங்கு. சின்ன வயசுலேருந்தே அவள் ஒரு கேமரா காதலி. எப்போ பார்த்தாலும் கேமராவோட தான் இருப்பா. அவனுக்கே தெரியாமல் அவனை ஃபோட்டோ எடுத்ததுக்காக அவள் அப்பாலஜைஸ் பண்ணுறா. அவன் இல்லைல்ல, என்னை இவ்வளோ அழகாக யாரும் படம் பிடிச்சதே இல்லை அப்படிங்கிறான். இது வெறும் கேமரா, இருக்கிறது தான் வரும் அப்படிங்கிறா. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்களுக்கு ஒரு ஸ்னேகம் மலருது. அதுக்கப்புறம் அடிக்கடி மீட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஒரு நாள் வந்து டின்னர் டேட்டுக்காக வந்து அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டை சூஸ் பண்ணி அங்கே போகிறாங்க. ரொம்ப ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட். அவங்க போயிட்டே இருக்காங்க. அப்போது இவங்களை ஒரு நாலஞ்சு பேர் வந்து சூழ்ந்துக்கிறாங்க. கையில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுக்க சொல்லி கேட்குறாங்க. இவன் பார்க்குறான், அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா மாதிரி இருக்குது. அங்கே வந்து சில இரும்பு ராட்ஸ், பேம்பு ராட்ஸ் எல்லாம் இருக்குது. டக்குன்னு வந்து ஒரு பேம்பு ராடை கையில் எடுக்க வரான். அதுக்குள்ளே போலீஸ் வந்துடுது. அதனால் அவங்கெல்லாம் ஓடி போயிடுறாங்க. ஸோ இவன் வந்து நல்ல வேளை போலீஸ் வந்துச்சுன்னு சொல்ல வரதுக்குள்ளே இவன் வந்து இல்லை இல்லை நானே மேனேஜ் பண்ணியிருப்பேன், அதுவும் மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறான். மார்ஷல் ஆர்ட்ஸா அப்படிங்கிறா. தமிழ் மார்ஷல் ஆர்ட் அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அவங்க வந்து போயிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவள் வந்து அவனை மாத்துறா. அவன் இன்னும் ஸ்டைலிஷாக மாறுறான். நல்ல கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் போட ஆரம்பிக்கிறான். தாடி வச்சுக்கிறான், லாங் ஹேர் வச்சுக்கிறான். நல்லா மாடர்ன் ஆகிடுறான். அவள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் கற்றுக்கிறா. புரோக்கன் தமிழ் தான், பட் மேனேஜபிள். பேச ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் வந்து அவனை வீட்டுக்கு வந்து டின்னர் டேட்டுக்கு கூப்பிடுறா. இவன் போகிறான், பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி செட்டப் பண்ணியிருக்கா. கேண்டில் லைட்டில் அவ்வளோ அழகாக இருக்கு எல்லாம் பார்க்குறதுக்கு. அவ்வளோ அன்றைக்கி வந்து ஒரு கிரே ஃப்ராக் போட்டிருக்கா, பியூட்டிஃபுல்லாக இருக்கா. அவளை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு அவனுக்கு. அவன் உட்காடுறான். டேபிளில் எல்லாம் நீட்டாக அடுக்கி வச்சுருக்கு. அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்டைலே ரொம்ப சூப்பராக இருக்குது. அவனுக்கு பார்த்த உடனே சே, இப்படிலாம் கூட வீட்டில் பண்ண முடியுமான்னு அவனுக்கு தோணுது. ஏன்னா அவனுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை ஒன்று இருந்துகிட்டே இருக்குது. அவனுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஒன்று தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து சே, இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து பண்ண தெரியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குறப்பட்டுக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் எடுத்து டேஸ்ட் பண்ணுறான். டேஸ்ட் பண்ணும்போது அவனையே பார்த்துட்ருக்கா. எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறா. அவன் உடனே லேடிஸ் ஃபிங்கர் அப்படிங்கிறா. நான் லேடிஸ் ஃபிங்கர் பண்ணவே இல்லையே அப்படின்னு கேட்குறா. அதை பண்ணணுமான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய விரலை பிடிக்கிறான். அந்த மொமெண்ட்டே அவன் ப்ரப்போஸ் பண்ணுறான். அவள் அக்செப்ட் பண்ணிக்கிறா. அப்போது அவனோட கனவை பற்றி சொல்கிறான். எனக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறான். உடனே அவள் வந்து ஆரம்பிக்கலாமே அப்படிங்கிறா. அவனோட ஐடியாவே அது வந்து லவ்வர்ஸ்க்கு கேட்டர் பண்ணுற ஒரு ரெஸ்டாரண்ட்.
அவளோட பேரில் இருக்கிற ஃபஸ்ட் லெட்டரான பாவையும் அவனோட பேரில் இருக்கிற லாஸ்ட் லெட்டரான தீயையும் எடுத்து பாதி அப்படிங்கிறதே கான்செப்டாக வச்சு வர ஒரு ரெஸ்டாரண்ட். அது லவர்ஸ்க்காக எந்த டிஷ் ஆர்டர் பண்ணாலும் பாதி பாதி அப்படி வந்து கொடுப்பாங்க. ஒரு ஆர்டின் ஷேப்டு கண்டெய்னர்ஸில் வந்து கொடுப்பாங்க. இப்படி இப்படின்னு அவன் கனவை வந்து விவரிச்சுட்டே போகிறான். அவ உடனே கவலையப்படாத, எங்கள் அப்பா வந்து ஆந்திராவில் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் தான் இருக்கார், அவர்கிட்ட கேட்டால் நிறைய ஐடியா கொடுப்பாரு அப்படிங்கிறா. அப்படியே உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறா. அவங்க அப்பா வந்து பேசுகிறாரு. அவருக்கு அவனை ஃபோன்லேயே பிடிச்சி போயிடுது. ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பற்றியெல்லாமும் வந்து கேட்குறான். நீங்கள் இந்தியா வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவள் உடனே சரி உங்கள் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி பேசிடலாம் அப்படிங்கிறா. ஊரில் எங்கள் அப்பா மட்டும் இல்லை, எங்கள் அண்ணன், சித்தப்பா, சித்தப்பா பையன், நிறைய பெரிய கூட்டமே இருக்குது. ஃபோன்லலாம் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க, அதனால் நம்ம நேரே போய் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி அவனோட ஊரான தூவலூருக்கு வராங்க. அவன் ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கான், ஊரில் போய் இறங்கினதும் ஒரே பாட்டும் கூத்தும் வரவேற்பு பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி வச்சுருக்கான். ஆனால் ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்து நிற்குது, யாரையும் காணோம். அவள் கேட்குறானுமோ பெருசாக சொன்ன அப்படிங்கிறா. உடனே அவன் என் ஊரை பற்றி உனக்கு தெரியாது, இப்போ பாரு அப்படிங்கிறான். உடனே ஒரு கூட்டமே வந்து பெரிய அந்த ஊதுகொம்பு மேளம் எல்லாத்தையும் அடிச்சுட்டே வந்து அவங்கள வரவேற்கிறதுக்காக வருது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நீங்களே படத்தில் பார்த்துருப்பீங்க. இப்போது நான் சொன்ன டிஸ்கிரிப்ஷனை வச்சு இந்த ஹீரோ எந்த படத்தில் வந்த எந்த கேரக்டர் அப்படின்னு கண்டுபிடிங்க. பிடிச்சிட்டிங்களா? ஆன்சரை டைப் பண்ணுங்கள். டேலோமீட்டரின் ஸ்டோரி வியா.